Rame harganya, apa kira? போன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அப்படி தான் இருக்குது. இன்னும் மெயின்டைன் பண்ணால் பெட்டராக இருக்கும் என்னோட ஃபீலு. ஸோ வாங்க பாருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மார்க்கம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுலேயுமே ஸோ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 14 இடங்கள் கோட்டைகள் கட்டி அவங்க அவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வயதிலையும் 1791 கைக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த கோட்டை வந்து முடிச்சுப்போம், அடுத்து வாங்க. நம்ம பிசிக்குன்னு அதில் உள்ளே போயிட்டு வர முடியாது. வாட் எவர் இட் இஸ், நான் என்னோட ரிலீஜனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதனால் அவைலபிள் லைட் இது மட்டும்தான். ஸோ அதனால் இதில் காமிக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே அரேஞ்ச் பண்ண தான் சொல்கிறாங்க. பட் அவர் பண்ணது வந்து பழைய தான், அங்கே இருந்திருக்கு. ஸோ அதுதான் இதெல்லாம் வழிகள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இல்லை. க்ளோஸ் ஆகிருக்கு, செமையாக இருக்குங்க. உள்ளே வர்றதுக்கு ரொம்ப சின்னம் இருக்குது. இதுக்குள்ளே வந்த உடனே தேனீகள் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களால் எங்கே தான் வந்து துர்வாசம் வந்து பயந்துட்டேன். காலத்துக்கு நம்ம வச்சுட்டாவே துர்வாச முனிவருடைய கண்ட்ரோல் தான் சொன்னாங்க. அது எங்க எனக்கு தெரியல எக்ஸாக்டா. ரத்தம் தேடி போய் வழியெல்லாம் பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாத்தீங்கன்னா துர்வாசர் வந்து ஒரு பயங்கரமான துர்வாசர். யார் இந்த துர்வாசர்?